இந்த காலம் கொள்ளாதது உன்னை கருத்த அழைக்கிறா. இந்த காலம் கொள்ளாதது உன்னை கருத்த அழைக்கிறா. Yeah.
வீணாகனே கலகம் கொள்ளாதே.
பரலோகத்தில் வாசம் செய்யுங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆதாம் என்ற ஒரே மனிதன் மூலமாக மனுக்குலம் அனைத்தையும் ஆதாம் ரத்தத்தினாலே சோதனை செய்தவரே, உங்களுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் இதோ பூமியிலே குறுகிய வாழ்நாட்கள் உள்ளவர்களாக வாழ்கிறோம். எந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன ஆபத்து நேரிடுமோ எங்களுக்கு தெரியாது. பூமியிலே உங்களுடைய ஊழிய பணிகளை செய்து கிறிஸ்துவுக்குள் நின்ற அன்புக்குரிய சகோதரர் சிஸ்பி ஐயா அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவர்களுடைய வசனத்தின் மீது எவ்வளவு வாஞ்சையும் உள்ளவர்களாக, எவ்வளவு தியானமும் எவ்வளவு அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களை செய்தவர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்துவின் சபையிலே அவர் உண்மையுள்ள ஊழியராக உடைய வேத வசனங்களை கூட்டாமலும் குறைக்காமலும் தம்முடைய இறுதி மூச்சு வரை தவப்பனே அவர்கள் பணியாற்றி இருப்பதை நீர் அறிகிறீர்கள். நீர் அறிந்திருக்கிறீர்கள் தவப்பனே. இந்த நாளிலே அவருடைய நல்ல அடக்கத்திற்காக இறுதி மூச்சு இந்த இடத்திலே தவப்பனே நிறைவு செய்யும்படியாக இந்த இடத்திலே தேவனீர் அவருடைய உடல் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் தங்கள் பிள்ளைகளையும் மட்டுமல்ல எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த அன்பின் முயற்சியினாலே அவர்கள் உழைத்த வார்த்தைகள், அவர்கள் பேசின வார்த்தைகள், அவர்கள் உழைத்த செயல்கள் அனைத்தையும் கண்ணோக்கி இந்த நாளிலே குடும்பமாக உறவுகளாக சபையாராக திருச்சபை மக்களாக அநேகர் கூடி வந்து இந்த இடத்துல தியானிக்கிறோம், ஞாபகம் செய்கிறோம். அவருடைய நல்லடக்கம் ஆராதனை நல்ல முறையிலே நடக்கும். குடும்பத்தால் அனைவர்களே கலந்து கொண்டு இப்படி நாமும் மயிலப்பட திரும்பி செய்யும் ஒரு நாளிலே நாங்கள் மறிப்போம். இவ்விதமாக நாங்கள் பெட்டிலே தவமனை படுக்க வைக்கப்பட்டிருப்போம் என்பதை நாங்கள் அறியாமல் இருந்தால் நிச்சயமாக ஒருவேளை ஒரு நாள் இவ்விதமாக கிறிஸ்துவுக்குள் மறித்த ஒவ்வொரு மனிதனும் மறிந்தாலும் பிழைப்பான் என்ற தீவ வசனத்தின் விசுவாசத்தை வைத்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறித்து போன என்ற சகோதரர் உடல் இங்கு வைக்கப்பட்ட காலம் வர ஒரு நாளிலே நாம் சந்திப்போம், முகமாய் பர்வதத்திலே சந்திப்போம், மகிமையிலே சந்திப்போம் என்ற வாஞ்சை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பூமியிலே எஞ்சிய நாட்களை வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஆறுதல் படுத்தும் குடும்பத்தை ஆறுதல் படுத்தும் நிம்மதியை தார், சமாதானத்தை தார். கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜீவன் பிதாவே என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் பிதாவே என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திருவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க
மாவரே
மறித்தேன் உயிரோடு இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருக்கு அருமையாக இருக்கிறது என்று சொல்கிறது. இன்னும் உயிர்ந்திருக்கிற நம்பிக்கையான தேவனுடைய வாக்கை நம்மை சேர்ந்துள்ளதாக இருக்கிறது. அவர் ஆடலாகி வரும்போது நம்முடைய அருமை சகோதரை நாம் கோபமாய் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் அவரை நல்லதுக்கு செய்தான ஆயத்தங்களை நாம் ஏற்படுவோமாக. தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை மயக்கப்படுத்தக்கூடியாக அநேக பாடல்களை பாடக்கூடியாக என்று கோருகிறேன். சேவே விங்கிடம் வாஜிப்பே
இடை பாருதம்
கருத்தா